வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எமிலி டிக்கின்சனோட பயோகிராஃபி பத்தி தான் பார்க்க போறோம். பிஃபோர் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். எமிலி டிக்கின்சன் இவங்களுடைய பீரியட் 1830 ஸ்டார்ட் ஆகி 1886 எண்ட் ஆகுது. இவங்களுடைய ஃபுல் நேம் எமிலி எலிசபெத் டிக்கின்சன். December 10, 1830 ஆம்ஹர்ஸ்ட் மெசாசூசெட்ஸ்ல பிறந்திருக்காங்க. எமிலி டிக்கின்சனோட ஃபாதர் நேம் எட்வர்ட் டிக்கின்சன். இவர் ஒரு லாயர். அது மட்டும் இல்லாமல் மெசாசூசெட்ஸ்ல வந்து செனேட்டரும் கூட. இவங்க வந்து பியூரிட்டன் ஃபேமிலி. எமிலி டிக்கின்சன் சின்ன வயசாக இருக்கும் பொழுதே தன்னுடைய அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. எமிலி டிக்கின்சன் இவங்க வந்து மிடில் சைல்டு. இவங்களுக்கு ஓல்டர் பிரதர் பேர் வந்து வில்லியம் ஹஸ்டன் டிக்கின்சன், அதுக்கப்புறம் எமிலி டிக்கின்சன், அதுக்கப்புறம் இவங்களுடைய சிஸ்டர் நேம் லெவினியா நாக்ரோஸ் டிக்கின்சன். எமிலி டிக்கின்சன் ஹாம்ஹர்ஸ்ட் அகாடமியில தான் வந்து படிக்கிறாங்க. அங்கே ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, கிளாசிக்கல் எஜுகேஷன்ஸ்லாம் வந்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ், கிளாசிக்கல் லிட்ரேச்சர், லாட்டின், ரிலீஜியன், ஹிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், ஜியோகிரஃபி, பயாலஜி, பாட்டனி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஸ்டடீஸ் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆயிடுது. இவங்க உடம்பு சரியில்லாமல் ஆனங்கேட்டி அவங்களோட கிளாஸ் எதுவுமே இவங்களால வந்து தொடர்ந்து போக முடியலை. டியூரிங் அந்த பீரியடில் இவங்களுக்கு வந்து ரொம்பவும் பயமாக இருந்திருக்குமாமா. ஏன்னா டெத் வந்து எப்போ எனக்கு வந்துருமோ அப்படிங்கிற பயம் வந்து இவங்களுக்குள்ளே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் 1847 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து சிமிட்ரி அப்படிங்கிற ஒரு ஃபீமேல் ஸ்கூலுக்கு வந்து போயிடுறாங்க. ஆனால் அங்கேவும் வந்து இவங்க வந்து 10 தான் வந்து இருக்க முடியுது. அங்கே இருக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு ஃப்ரெண்ட் வந்து இவங்களால வந்து மேக் பண்ண முடியல. அந்த இடத்துல வந்து சம் அன்கிளியர் ரீசனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்களுடைய ஃபாதர் வந்து நீ வந்து வீட்டிலே இரு, நீ எங்கேயும் போக வேணாம், ஸ்கூலிங்லாம் வந்து நீ படிக்க வேணாம், வீட்டிலே இருந்து படி அப்படின்னு இவங்களோட ஃபாதர் வந்து சொன்ன கேட்டி, இவங்களோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபுல்லாமே இவங்க வீட்டிலே தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. வீட்டிலே தான் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்குறாங்க, அங்கே தான் வந்து படிக்கவும் செய்கிறாங்க. எமிலி டிக்கின்சனோட கரியரை பொறுத்த வரைக்கும் 1858 தான் வந்து அவங்க போயிட்ரி எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கார்டனில் இருந்து போயிட்ரி எழுதுறது வந்து ரொம்பவும் பிடிக்குமாமா. ஏன்னா கார்டனில் ஏன் வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வீட்டில் வந்து உட்காந்து எழுதும் போது நிறைய பேர் வந்து விசிட் பண்ண வருவாங்க, அவங்க எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு கார்டன் ரைட்டிங் வந்து ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட ஸ்டைல் வந்து ஜெயின் ஆஸ்டினோட ஸ்டைல் மாதிரி ரொம்பவும் சிமிலராக இருக்கும்னு சொல்கிறாங்க. எமிலி டிக்கின்சனை பொறுத்த வரைக்கும் வேர்ட்ஸ்வொர்த், எமர்சன் இவங்க கூட வந்து ரொம்பவும் வந்து ஃபேமிலியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியூட்டன். நியூட்டன் யார் அப்படின்னா இவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவங்களும் வந்து இந்த லிட்ரரி ஃபீல்டில் வந்து எமிலி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அவரும் வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எமிலி டிக்கின்சனோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஒர்க்கும் பைபிளும் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து நிறைய ரிலீஜியஸ் ஃபெய்த் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இவங்களோட போயிட்ரி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்பவும் வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். பட் வேர்ல்டோட அவுட்டர் சைடை பற்றி வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இவங்களோட போயிட்ரி மூலயமா வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இவங்களோட போயம் பார்க்கும்பொழுது எந்த விதமான ஒரு ரைம் ஸ்கீமும் வந்து இருக்காது, இம்பர்ஃபெக்ட் ரைம் தான் இருக்கும். ஆனால் யாருமே யூஸ் பண்ணாத வெக்காபுலரி, இமேஜ்ரி, ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து இவங்களோட ஒர்க்கில் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அதை பார்க்கும்பொழுது இவங்களோட ஒர்க் அப்படின்னாலே தனியாக வந்து தெரியும். டியூரிங் இந்த பீரியட் ஆஃப் 1816 வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க லைஃப் ஃபுல்லாமே வந்து ஒரு ட்ராப் ஆஃப் ஆயிடுது. நிறையா ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. பை பர்சனல் ப்ராப்ளம் அவங்க ஃபேமிலியில் வந்து ஒவ்வொருத்தராக வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே தான் வந்து இருக்கிறாங்க. அங்கேயே வந்து அவங்க நிறைய விஷயங்கள் கூட வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டும் இருக்கிறாங்க. டியூரிங் அந்த பீரியடில் வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க, அவுட் சைட் வேர்ல்டை கூட வந்து அவங்க மீட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய ஃபாதர் வந்து 1874 வந்து இறந்து போயிருப்பாங்க. ஈவன் ஃபாதரோட ஃபியூனரல் கூட வந்து அவங்க அட்டன் பண்ணாமல் வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம்லேயே தான் வந்து இருந்திருக்காங்க. எமிலி டிக்கின்சனை பொறுத்த வரைக்கும் இவங்களோட மதர் வந்து அவ்வளோ வந்து கேரிங்காக வந்து இல்லை. இவங்க வந்து ஃபாதர் கூட தான் வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க. ஃபாதர் இறந்து போனக்கப்புறம் அந்த பர்சனல் லாஸஸ்னால வந்து அவங்க ஒரு அப்செட்டாகவே வந்து ஒரு இடத்துலையே வந்து இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே சேம் இயர் வந்து அவங்க மதருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ட்ரோக் வந்து அஃபெக்ட் ஆயிடுது.
ஆஃப்டர் வந்து அவங்க மதரும் வந்து இறந்து போயிடறாங்க. அவங்க மதர் இறந்த இயர் லாஸ்ட் ஆஃப் த இயர் என்ன ஆயிடுது அப்படின்னா எமிலி டிக்கன்சனோட நெஃப்யூவை வந்து இறந்து போயிடறாங்க. அடுக்கடுத்து அவங்க ஃபேமிலியில் வந்து ஒவ்வொரு தடவை வந்து லாஸ் ஆகிட்டே வந்திருக்காங்க. எமிலி டிக்கின்சனோட லைஃப் டைமை பொறுத்த வரைக்கும் அவங்க உயிரோடு இருந்த காலத்தில் அவங்க எழுதின 10 போயம்ஸ் மட்டும்தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மீது எல்லா போயம்ஸுமே வந்து அன்பப்ளிஷ்டாகவே வந்து இருந்திருக்கு. பிஃபோர் அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க சிஸ்டர் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் எழுதின போயமில் நீ என்ன பண்ணுறனா எல்லாத்தையுமே வந்து பேர்ன் பண்ணி விட்டுரு, நெருப்பில் வந்து கொளுத்தி விட்டுரு, எதையுமே வந்து நீ பப்ளிஷ் பண்ணிடாது அப்படின்னு அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய சிஸ்டர் கிட்ட வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. டியூரிங் அந்த பீரியடில் எமிலி டிக்கின்சனுக்கு வந்து ரொம்பவும் உடம்பு சரியாமல் போயிடுது. பிரைட் டிசீஸ் வந்துடுது, கிட்னி டிசீஸ் வந்துடுது, அதிலே வந்து அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹை பிளட் ப்ரெஷர், ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அடுக்கடுத்து வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிட்டே வந்து வந்திருக்கு. அவங்க எப்போ இறந்து போகிறாங்கன்னா May 15, 1886 தான் வந்து இறந்து போகிறாங்க. எமிலி டிக்கின்சனை எங்கே வந்து பரிட் பண்ணுறாங்கன்னா ஆம்ஹஸ் மசாஷிட்ஸ்லே வந்து பரிட் பண்ணிடுறாங்க. ஆஃப்டர் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் இவங்களோட போயிட்ரி கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களோட சிஸ்டர் வந்து தேடி பிடிச்சி மொத்தமாக வந்து அவங்க எவ்வளோ போயம்ஸ் எழுதியிருப்பாங்கன்னா 1800 போயம்ஸ் எழுதியிருந்திருப்பாங்க. மொத்தமாக 14 வால்யூம்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து அவங்களுடைய சிஸ்டர் 1955 பப்ளிஷ் பண்ணுறாங்க. 19th செஞ்சுரியாக பொறுத்த வரைக்கும் எமிலி டிக்கின்சன் ஒரு லீடிங் ஒரு அமெரிக்கன் ஃபேமஸ் போயட் அப்படின்னே வந்து சொல்லலாம். அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்க வீட்டை வந்து ஒரு மியூசியமாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க எமிலி டிக்கின்சனோட மெமரிஸாக. ஒன்லி நம்ம எமிலி டிக்கின்சனோட ஒரு இன்டெப்தான ஒரு டீட்டெயில்ஸ் அவங்களோட பயோகிராஃபி அப்படின்னு பார்த்தம்போது அவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு ஷை டைப், ஒரு இன்னசென்ட் கேரக்டர் தான். அவங்களுக்கு வந்து அதிகமான எந்த விதமான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. சும்மா ஒரு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 or 4 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க கூட தான் வந்து போயிட்ரி பற்றியெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் இவங்க அப்பா வந்து இறந்து போனதுக்கப்புறம் இவங்க வந்து ஒயிட் ட்ரெஸ் மட்டும்தான் வந்து வியர் பண்ணுவாங்களாமா. எமிலி டிக்கின்சன் இவங்களுடைய போயிட்ரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து க்ளீன் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இருக்கும். நேச்சரை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி அந்த ஃபெய்த், ரிலீஜியஸ் இது எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணி அப்படியே எழுதியிருந்திருப்பாங்க. எமிலி டிக்கின்சனோட ஒரு ஃபேமஸ் போயம்ஸ் நம்ம பார்த்தா, பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத், ஹோப் இஸ் த திங் வித் ஃபெதர்ஸ், த ஹார்ட்ஸ் ஆஸ் ப்ளஷர் ஃபர்ஸ்ட், ஐ ஃபெல்ட் அ ஃபியூனரல் இன் மை பிரைன், A bird came down the walk. இவங்க எழுதின 1800 போயம்ஸில் இது சம் ஆஃப் த ஃபியூ எக்ஸாம்பிள் ஃபேமஸ் போயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் எமிலி டிக்கின்சன் தன்னுடைய போயம் மூலிமா வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. That's it friends. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.